ஜீசஸ் இஸ் காட், இயேசுவே கடவுள். இது பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஞானம். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கடமையாகும். ஊழியம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு கள்ள தீர்க்க தரிசியை இனம் கண்டு கொண்ட விசுவாசி மற்ற விசுவாசியாகிய ஒரு ஆட்டுக்கு வேத வசனத்தோடும் ஆதாரத்தோடும் சுட்டிக்காட்டுவது குற்றமாகாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எச்சரித்திருக்கிறதை நாம் வேதத்தில் வசனங்களாய் வாசிக்கிறோம். மத்தேயு 7:15, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த வசனத்தை நன்கு கவனித்தால் அவைகள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்ட ஓநாய்கள் என்று கர்த்தர் அவற்றை சுட்டி காட்டுகிறார். அதாவது இவர்கள் வெளியே பார்ப்பதற்கு ஆடுகள் போலவே காட்சியளிக்கின்றனர். எப்படி எனில் ஆட்டை போலவே ஜபம் செய்கின்றனர், உபவாசம் இருக்கின்றனர், ஆட்டை போலவே கன்வென்ஷனில் வேதத்தை போதிக்கின்றனர், ஆட்டை போலவே கைகளில் பைபிளையும் வைத்திருக்கிறார்கள். இவர்களது ஆட்டுத்தோல் என்றும் விளைவிடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்கிறார்கள். அதனால் இனம் கண்டு கொள்வது சற்று கடினமான காரியம்தான். இப்படி இவர்கள் ஆடுகள் போலவே காட்சியளித்தாலும் இவர்கள் ஆடுகள் அல்ல. நாம் இவர்களிடம் ஆட்டிற்கான குணாதிசயத்தை பார்க்க வேண்டும், அதாவது கனியை பார்க்க வேண்டும் என கர்த்தர் சொல்லுகிறார். கனியை பார்த்து நம்மோடு அவர்களை இணைத்துக் கொள்வதை முடிவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. எந்த ஒரு ஊழியரையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்களிடம் தாழ்மை இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, தன் சொந்த குடும்பத்தை நன்கு நடத்துகிறவரா இருக்கிறாரா, பண ஆசையற்றவராய் இருக்கிறாரா, தன் சுய மாமிச இச்சைகளை சிலுவையில் அறைந்தவராய் இருக்கிறாரா என்றும் மத்தேயு 5:3 இருந்து சொல்லப்பட்டதுள்ள போல் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் இருக்கிறார்களா, சாந்த குணமும் நீதியின் மேல் பசித்தாகமும் உள்ளவர்களாய் இருக்கிறார்களா, இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களுமாய், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். சங்கீதம் 73:12 என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்களா என்றும் பிலிப்பியர் 3:18 அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்பது போல் கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாடுகள் துன்பங்கள் கிடையாது என்று பிரசங்கம் பண்ணுகிறார்களா என்றும் நியாயப்பிரமாணத்தின் படி அல்ல கிருபையினால் தான் எல்லாம் என்று சொல்லி ரட்சிப்பு என்பது ஒரு முறை மட்டுமே ரோமர் 5:1 விசுவாசத்தை கொண்டு நீதிமானாகி விட்டோம். பழைய ஏற்பாட்டில் தான் கட்டளைகள், புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தை கொண்டு நீதிமானாகி பரலோகம் சென்று விடலாம் என்று கூறி வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவன் பாக்கியவான்கள் என்ற வசனத்தை புரட்டி போட்டதும் அல்லாமல் அதன் அர்த்தத்தையும் சாராம்சத்தையும் மாற்றி அமைத்து பரலோக ராஜ்யம் செல்ல எந்த கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று போதித்து மத்தேயு 7:13 கர்த்தர் சொல்லுகிற அந்த இடுக்கமான வாசல் வழியாய் ஜனங்களை நடத்த வேண்டிய ஊழியர்கள் இன்று சினிமா எடுக்கிறார்கள், சினிமா பார்ப்பதில் தவறு இல்லை என்கிறார்கள், வீடு மேலே வீடு கட்டி தன் இருதயத்தில் அழகு பார்த்து கொண்டும் உலக ஜனத்தை பார்க்கிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லிக் கொண்டு தேவைக்கு மிஞ்சிய அல்லது உல்லாசமான மற்றும் ஆடம்பரமான வாகனங்களை வாங்கி கொண்டு கேவலம் உலக ஆசீர்வாதங்களை மையப்படுத்தி இது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று மார்பட்டிக் கொள்கிறார்கள். மேலும் உலகம் போகிற போக்குக்கு ஏற்றாற் போல நவநாகரிய இச்சைகளை தூண்டுகிற ஆடைகளை உடுத்திக் கொள்கிறார்கள். ரோமர் 12:2 இப்பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தரியாமல் என்று கர்த்தர் சொல்கிறார். இவர்களோ புறஜாதியாகிய ஒருவன் இவ்வுலகத்தை அனுபவிப்பதை காட்டிலும் அதிகமாய் இவ்வுலகத்தை சுகபோகமாய் வாழுகிறார்கள். மேலும் இவை அனைத்தையும் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று வேத வசனங்களை புரட்டி போட்டு மத்தேயு 7:13 கேட்டுக்கு போகிற விசாலமான பாதைக்கு நேராய் விசுவாசிகளை இழுத்துச் செல்லுகிறார்கள். 2 Peter 3:15-16 வாசித்தோமானால் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்களை அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும்
மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். இந்த வசனத்தை நன்கு கவனித்து பாருங்கள். கிருபையையும் நியாய பிரமாணத்தையும் விசுவாசத்தையும் குறித்து பேசுகிறேன் என்று சொல்லி பவுலினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற வசனங்களின் அர்த்தத்தையும் சாராம்சத்தையும் மாற்றி தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக வேதத்தையே புரட்டுகிறார்கள். இன்றைய அநேக ஊழியர்கள் 2 பேதுரு 3:17 வாசித்தோமானால், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து என்று கர்த்தரும் பேதுருவின் மூலமாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். மேலும் தொடர்ந்து வாசிக்கப்படுகிற வசனங்களை நன்கு தியானித்து பாருங்கள். மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாயகள். பிலிப்பியர் 3:18 ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். மேலும் பிலிப்பியர் 3:19 அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். மேலும் அடுத்த வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் 1 தீமோத்தேயு 5:6 சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடே செத்தவள். 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். 2 பேதுரு 2:1 இருந்து கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டலை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். 2 பேதுரு 2:3 பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள், பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. யூதா 1:16 இவர்கள் முறுவுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள், இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்தூதி செய்வார்கள். யூதா 1:10 இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். யூதா 1:11 இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு இந்த வசனங்கள் மாத்திரம் அல்ல, 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 ஆகிய வசனங்களை வாசிப்போமானால், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் வஞ்சிக்கப்படத்தக்க தேவனே அவர்களை ஒப்புக் கொடுப்பார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் வேத புரட்டர்களிடமும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதையும் கர்த்தர் பவுலின் மூலமாக எப்படி ஆலோசனை சொல்கிறார் என்று கவனித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். மேலும் தீத்து 3:10 வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. கர்த்தர் இப்படியாக நமக்கு ஆலோசனை சொல்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எந்த சபைக்கு செல்வது, எந்த சபை போதரின் பேச்சை கேட்டு நடப்பது, யாருடன் ஐக்கியம் வைத்துக் கொள்வது, எல்லா சபைகளிலும் குறைவுகள் இருக்கிறதே என்று பல குழப்பமான கேள்விகள் உங்கள் மனதில் எழும். நான் குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கு முன்பாக சபை இப்படியும் இருக்கும் என்றும், இந்தந்த காரியங்களிலே குறைவுடன் இருக்கும் என்றும், இந்த விதங்களில் சபைகள் மனந்திரும்ப வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தில் இருந்து கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்கக்கிறவன் என்று 7 விதமான சபைகளையும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார். எனவே சபையில் இணைந்திருப்பதை அல்ல,
தேவனோடு உங்களை இணைத்திருப்பதையே அதிகமாய் நாடுங்கள். போதகர் கொடுக்கும் எந்த ஒரு செய்தியையும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட யாரிடமும் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். இது மாத்திரமல்ல, நம்ம எல்லோரும் புரிந்து கொள்கிறதற்கு அரிதான மற்றும் ஒரு காரியம் யாதெனில், கர்த்தருக்கு பிரியமாகவும் கர்த்தர் நிமித்தம் எதையும் இழக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களும் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நிற்க விரும்புகிறவர்களுக்கு மட்டுமேதான் இந்த காரியங்களை சரிவர புரிந்து கொள்ள முடியுமே அன்றி, மத்தேயு 7:4 சொல்லப்பட்டிருப்பது போல் பெயர் கிறிஸ்தவனாக மாயக்காரனாய் வாழ்கிற ஒருவனால் என்றுமே தன் சகோதரின் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்க்க முடியாது. எனவே ஆட்டு கூட்டங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஓநாய்களை இடம் கண்டோமானால், நம்மை போன்ற மற்ற ஆடுகள் ஏதும் இப்படிப்பட்ட ஓநாய்களின் வஞ்சகத்தில் பிசாசின் விசாலமான பாதைகளுக்கு இழுப்புட்டு நித்திய ஜீவனை இழந்து விடாதபடிக்கு, பவுலை போன்று, பேதுருவை போன்று, இயேசு கிறிஸ்துவை போன்று ஓநாய்களை அடையாளம் காட்டி ஓநாய்களிடம் இருந்து ஆடுகளை தப்பித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் எல்லோரையும் கர்த்தரின் பார்வைக்கு நலமான பாதையில் நடத்திடுவாரா. ஆமென். காது உள்ளவன் கேட்க கடவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஆமென்.